இந்த நாள்ல நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 அதிகாரம் வசனம் 10-14 வரை. இந்த நாள்ல நம்ம இந்த சத்தியத்தின் இந்த பகுதியிலிருந்து தான் நாம படிக்க போகிறோம். ஒரு முறை நான் ஒரு தொலைக்காட்சியில் ரொம்ப பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில நான் என்ன பண்றேன்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னு சொன்னா, மிகவும் தாகமாக ரொம்ப ஊக்கமாக உபவாசித்து இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஜபம் ஏறெடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ளாக ஒரு சில யோசனைகள் வந்துச்சு. மீதமான திருச்சபையில இருக்கிற நான் எத்தனை நாட்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட, இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் நான் உபவாசித்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் இந்த பெருந்தொற்றுக்காக, இந்த கொரோனா வியாதிக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த கேள்வி எல்லாம் என்னோட மனதுக்குள்ளாக எழுந்தது. இப்படி இந்த நேரத்துல நான் வேதத்தை திறந்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு மூன்று வேத சம்பவங்கள்ல இருந்து எனக்கு மூன்று பாடங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். அதுல முதல் பாடம் என்னன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18 வசனம் 10-14 வரைக்கும் வாசிச்சேன்னு சொன்னா நமக்கு ஒரு சம்பவம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இரண்டு மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜபம் பண்ண போறாங்க. அதுல ஜபம் பண்ண போனதுல யார் யார் போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னா ஆயக்கர். இந்த இரண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜெபிக்க தேவாலயம் இரண்டு பேரும் ஒன்னாக போறாங்க. ஆனா பரிசேயன் என்ன பண்றான்னு சொன்னா, நின்று நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோமன். வாரத்துல ரெண்டு தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லா தசம்பாகவும் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளாக ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்க முடிச்சு. அதே வசனம் 13 பார்க்கும் பொழுது இங்க ஆயக்காரனுடைய ஜபத்தை பார்க்க முடிகிறது. ஆயக்காரன் எப்படி ஜபம் பண்றான்னு சொன்னா, தேவாலயத்துல தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக இனிமேல் கிருபியாயிரும் என்றான் அப்படின்னு சொல்லி பார்க்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் சீஷருக்கு இத சொல்றாரு. சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னன்னு சொன்னா, இதுல யார் நீதிமானாய் திரும்பி வீட்டுக்கு போனா அப்படின்னு சொன்னா, இந்த ஆயக்காரனே வீட்டுக்கு நீதிமானாய் திரும்பி போனா அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க முடிகிறது. இந்த ஜபத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ஜபத்துல இரண்டு பேர் ஜெபம் பண்றாங்க. ஆனா இரண்டு பேரும் வெவ்வேறு ஒரு கோணத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆயக்காரன் ஒரு விதமான ஜெபம், பரிசேயன் ஒரு விதமான ஜெபம். இந்த இரண்டு ஜெபத்திலையும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பரிசேயன் எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உமக்கு நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் உபவாசிச்சேன், நான் வந்து காணிக்க செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஜோம். ஆனா ஆயக்கார எப்படி ஜோம் பண்றான்னு சொன்னா, தன்னை தாழ்த்தினாக தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவன் பாவம் சொல்லி ஃபர்ஸ்ட் உணரும். ஆண்டவருக்கு நேராக அவனை தன்னை முழுமையாக தாழ்த்தின ஒரு அனுபவத்தை இந்த சம்பவத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த பரியாசக்கார இந்த எப்படி பண்றான்னு சொன்னா, நான் வந்து உங்களுக்காக நான் தசமாக கொடுத்த ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு ரெகுலரா வருவேன், நான் வந்து காணிக்க கொடுக்குறேன், நான் வந்து உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்மளால அவன் ஜோம் பண்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த கொரோனா காலகட்டத்திலும் எனக்கு ஆண்டவர் இந்த வியாதியை உண்டு பண்ணல, எனக்கு இந்த வியாதி வரல, ஏன்னு சொன்னா நான் தசமாக கொடுக்குறேன், நான் காணிக்க செலுத்துறேன், நான் ஆலயத்துக்கு ரெகுலரா போறேன், நான் வந்து உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தோம்னு சொன்னா அது மிகவும் தவறு. ஆனா நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இவ்வளவு பெரிதான தொற்று நேரத்திலும் நீர் என்னை ரொம்ப பத்திரமா நீங்க பாதுகாத்தீங்களே, நான் மிகவும் பாவியானவன் சொல்லி எப்படி அந்த ஆயக்காரன்
ஜெபம் பண்ணானோ அதே போல நம்மளுடைய ஜெபம் இருக்கும். நியூஸ் பேப்பர்ல செய்தித்தாள்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அநேக பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு சொன்னா, கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கல. அந்த தொலைக்காட்சியில் நான் பார்க்கும் பொழுது இந்த கொரோனா வியாதிக்காக அவர் ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறாரு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? உலக மக்களுக்காக இருக்குதா, இல்ல நம்மளுடைய காரியத்தை நம்ம நம்மை நாமே சிந்தித்து பார்த்து நம்மளுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து, ஆண்டவரே இவ்வளவு எங்களை பத்திரமா நீங்க பாதுகாத்தீங்களா அதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம தாழ்த்துக்கிறோமா, இல்ல நான் கரெக்டா சர்ச்சுக்கு போறேன், கரெக்டா நான் காணி செலுத்துறேன் அதனாலதான் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே நம்ம மேன்மை பாராட்டுகிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பாரு. இரண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஆனா அதுல நீதிமானா திரும்பி போனது யாருன்னு சொன்னா இந்த ஆயக்காரன். முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னா, தாழ்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். ஒரு மேட்டிமையான அகந்த சிந்தையான ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக்கொள்ளும். ஒருவேளை நம்மளுடைய ஜெபம் கடந்த காலத்துல பரிசையும் போல நம்மளுடைய ஜெபம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த நாள்ல இந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆயக்காரன் போல ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னுடைய வேண்டுதலை நீங்க ஏத்துக்கொள்ளுங்க, நான் பாவி, நான் வந்து துன்மார்க்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு நம்ம தாழ்த்துறோங்கிறத நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம். நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த 40 நாள் ஜெப கூட்டம் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மளுடைய தலைவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஜெப கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி. இரண்டாவது பாடம் என்னன்னு சொன்னா, இன்னொரு ஒரு சம்பவத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரத்துல ஒரு சம்பவம். தாவீது ராஜா தன்னுடைய போர் சேகவனை அழைத்து என்ன பண்றாருன்னு சொன்னா, யோவாபை அழைத்து, நீ தான் முதல் பெர்சேபா வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, எத்தனை பேர் இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் லக்கம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க அனுப்புறாரு. ஆனா இந்த காரியத்திற்கு ஒத்து போகாத அந்த சேவகன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதுக்கு ஆண்டவரே இந்த ராஜாவே இந்த காரியம் எல்லாம் நீங்க சொல்றீங்களே, இது வந்து ஆண்டவருடைய கண்களுக்கு இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அங்க யோபா வந்து என்ன பண்றான்னு சொன்னா அங்க முறையிடுகிறார். ஆனா அங்க அவரோட பேச்சுல அங்க எடுபடல. ராஜா என்ன நினைக்கும், என்ன சாதிக்கணும்னு நினைச்சாரோ, என்ன செய்யணும்னு நினைச்சாரோ, அவருடைய பேச்சுல அங்க கடைசியில எடுபடுச்சு. சரி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த யோபா என்ன பண்றான்னு சொன்னா, தான் முதல் பெர்சேபா வரைக்கும் பிரயாணப்பட்டு போய் கிட்டத்தட்ட தன்னுடைய பட்டயத்தை உருவி எத்தனை பேர் ஜெயிக்க முடியும்னு சொன்னா 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி லக்கம் பார்த்துட்டு வர வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, தாவீதினுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் உண்டாயிருச்சு. நம்ம ஒருவேளை செஞ்சது தப்போ அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் அதை நினைச்சு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். லக்கம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறாரு. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதுராஜன் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வர்றார். வந்து தாவீதுராஜாவே, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக என்ன உங்களுக்கு சொல்றாருன்னு சொன்னா, இந்த தேசத்துல 3 நாட்கள் பஞ்சம் வரணுமா, இல்ல உங்களுடைய சத்துருக்கள் பின்தொடர நீங்க ஓடணுமா, இல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பெரிய ஒரு 3 லிஸ்ட் அங்க வைக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த தாவீது ராஜா ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வராரு. இந்த 3 காரியத்தையும் நம்ம வந்து சொல்லாம ஆண்டவர் கையிலே நம்ம விடுவோம், ஆண்டவருடைய தயவு அவருடைய கண்ணுல இருந்து கிடைக்கிற அந்த தயவானது மிக பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இது ஆண்டவர் கையில விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சோடனே தீர்க்கதரிசி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த தேசத்துல 3 நாட்கள் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயை ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. அதனால அங்க தேசத்துல உள்ள எல்லா அங்க ஜனங்களும் அப்படியே செத்து மடிக்கிறத இந்த தாவீது ராஜா பாக்குறாரு. பார்த்து ரொம்ப வேதனை அடைந்தவராய், ரொம்ப துக்கம் நிறைந்தவராய் என்ன பண்றாருன்னு சொன்னா, சரி நான் செய்த ஒரு தப்பு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க வாதிக்காதீங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க அவரு பலி செலுத்துகிறார். இந்த பலி செலுத்த மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த கொள்ளை நோயை ஆண்டவர் நிப்பாட்டுறார்.
இந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு இரண்டாவதாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, தேசத்துல கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்திருக்கு. ஏதோ மற்றவர்கள் செய்த தவறு, அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தவங்களுக்கு கொரோனா வருது, ஒருத்தவங்களுக்கு பெருந்தொற்று பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா, ஏதோ அவங்க செய்த தவறு போல இருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போம்னு சொன்னா அது தவறு. ஆண்டவர் இந்த சம்பவத்தின் வாயிலாக இப்ப நடக்கிற இந்த சம்பவங்களையும் எப்படி நம்மளுக்கு முற்றுமையா காமிக்கிறாருன்னு சொன்னா, தேசத்துல கொள்ளை நோய் வருதுன்னு சொன்னா நாம் ஏதோ ஒரு பாவம் செய்து இருக்கிறோம், அந்த பாவத்தையில இருந்து நம்ம விடுபடணும், அந்த பாவத்தில இருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும், அதை நம்ம உணரணும், அந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதெல்லாம் நான் கண்டிப்பாக எனக்கு வரல, நான் எதுவும் பாவம் செய்யல, நான் உத்தமனா இருக்கிறேன், அநீதிமனா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அது ஆண்டவருடைய பார்வைக்கு வேதாந்தத்தின் அடிப்படையில அது மிகவும் தவறான ஒரு விஷயமா இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த எல்லாத்தையும் நம்ம கண்ணுல காட்டாருன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்துல நம்ம எல்லோரும் விடுபடணும், பாவத்துல இருந்து நம்ம வரணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. தாவீது தேசத்தின் மக்களுக்காக அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நான் தான் பாவம் செஞ்சேன், அதனால நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி அவர் வந்து பலி செலுத்தினார். அந்த பலி செலுத்த மூலமாக என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த தேசத்துல 3 நாட்கள் இருந்த கொள்ளை நோய் அங்க அதை அந்த தேசத்தை விட்டு அந்த கொள்ளை நோய் எடுக்கப்படும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். முதல்ல நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம், பரிசு ஏன் ஆயக்காரனுடைய ஜெபத்துல இருந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது, நம்மளுடைய நம்மை தாழ்த்தியனுடைய குணத்தை, நம்முடைய நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். தாழ்மை குணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது பாடம், பாவத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் எந்த தப்பும் செய்யல, அதனால எனக்கு எதுவும் வரல, எனக்கு எந்த ஆபத்து நேரிடல, எனக்கு எந்த வியாதி அண்டலன்னு சொல்லி நம்ம நினைக்காம, ஏதோ பாவத்துல இருந்து நாம் விடுபடணும், அந்த பாவத்தை விட்டு வரணும்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். இரண்டாவது பாடம், பாவத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது என்னன்னு சொன்னா, மத்தை எழுதின சுவிசேஷ புத்தகம் 20 அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்துல என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எரிகோ பட்டணத்திலிருந்து தன்னுடைய ஊழிய பிரயாணமாக போயிட்டு இருக்கும் பொழுது வழி அருகே ஒரு 2 குருடர்கள் இருக்கிறார். அந்த 2 குருடர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏசு வருகிறார் அப்படின்னு சொல்லி இவங்க கேள்விப்பட்ட மாத்திரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தாவீதின் குமாரனே நீங்க எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்க. இவர்கள் கூட்ட மாத்திரத்திலே அங்க இருந்த கூடியிருந்த அந்த சீஷர்களும் சரி, கூடியிருந்த அந்த ஜனங்களும் சரி, இந்த 2 குருடர்களை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ சத்தம் போடாத, நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த குருடர்கள் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்காதவர்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இவங்க முத போட்ட சத்தத்தை விட மிக அதிக சத்தமாயும், அதிக சத்தத்தோடு இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் போனவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர்களுக்காய் நின்று அவர்களுக்கு இறங்கி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த 2 குருடர்களுக்கு ஆண்டவர், அந்த 2 பேரும் அந்த இடத்துல குணமடைந்தாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. இவங்க நினைச்சிருந்தான்னு சொன்னா, மத்தவங்க சொன்னோடனே இவங்க அவங்களுடைய அந்த கூச்சலை அந்த சத்தத்தை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை அவங்க நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா இவர்கள் செய்தது என்னன்னு சொன்னா, அதிக சத்தமாய் இவங்க கூப்பிட்டு பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யாராவது நம்மளை பார்த்து, என்ன உங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு வியாதி வந்திருக்குது, உங்க ஆண்டவர் இதெல்லாம் குணப்படுத்தாம அமைதியாக இருக்கிறாரு, நீங்க கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட நண்பர்கள், சத்தியத்தை அறியாதவங்க நம்மளை பார்த்து சொல்லலாம், இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு, ஆண்டு உங்க ஆண்டவர் எங்க போனாரு, உண்மையான தெய்வம் சொல்றீங்களே, உங்க ஆண்டவர் எங்க போனாருன்னு சொல்லி நம்மளை பார்த்து சில பேர் ஏளனமா சிரிக்கலாம். ஆனா ஆண்டவர் சம்பந்தம் மூலமாய் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, இந்த 2 பேர் என்னதான் பக்கத்துல இருக்கிற அதட்டினாலும், பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களை வந்து உதாசீனப்படுத்தினாலும், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதிக சத்தமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. அங்க என்னடன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்களுக்காய் நின்று அவங்களுக்கு உதவி செய்யறாரு. தானியேல் அவருடைய நண்பர்களும் அந்த அக்னி ஜுவாலையில போடும் பொழுது கூட ஆண்டவருக்காய் நின்று ஆண்டவருக்காய் அவர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாராக அவர் நோக்கி கூப்பிட்டாங்க.
அவங்க நினைச்சிருந்தாங்க சொன்னா ராஜா சொன்னதை கேட்டுட்டு அவங்க எப்பயோ பேர்ந்துருக்கலாம். ஆனா இந்த தானியேல் அவருடைய நண்பர்களும் ஆண்டவருக்காய் நின்றபடினாலே ஆண்டவர் அவர்களுக்காய் நின்று அந்த அக்னி சோலையில நான்காவது ஒரு நபராய் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர்களை அந்த இடத்துல காப்பாற்ற. இந்த மத்திய 20 அதிகாரத்துல இருந்து நமக்கு மூன்றாவது ஒரு பாடம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னா அதிக சத்தமாய் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும், ஜபம் செய்யணும். அதிக சத்தமாய் நம்ம எவ்வளவு அதிகமா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம், ஏதோ காலையில எழுந்திரிச்சோடனே ஜபிக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜபிக்கணும் என்ற ஒரு கடமைக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? இல்ல நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு இடைப்படுதல் இருக்கணும், நான் ஆண்டவரோட பேசணும், இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார் ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபம் பண்றோம். மூன்றாவது பாடம் என்னன்னு சொன்னா அதிக சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். மொத்தம் மூன்று பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். முதல் பாடம் என்னன்னு சொன்னா நம்ம தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாட்கள் நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், பாவத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பாவத்தெல்லாம் நீ எடுத்து போடணும்னு சொல்லி எத்தனை நாட்கள் நம்ம தாகமாய் நம்ம ஜெபித்திருக்கோம். மூன்றாவது பாடம் சொன்னா அதிக சத்தமாய் கூப்பிடும், அவரை கூப்பிடணுமா, அவரை நோக்கி ஜெபம் செய்யணும். என்னதான் நம்மளை உதாசீனப்படுத்தினாரு, என்னெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து மத்தவங்க நம்மளை ஏளனமா பார்த்து சிரித்தாரோ, நம்ம அப்பொழுது இருக்கிற அந்த சத்தத்தை விட அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அளவை விட அதிகமாய் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லை, என்னுடைய பாவத்தை உணர்ந்து ஜெபிக்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம்னு சொன்னா நான் எப்படி அதிக சத்தமா உங்களை நோக்கி நான் கூப்பிடுறது எப்படி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை சொன்னா ஆண்டவர் சொல்றப்பா நீ முத ஒரு இரண்டு விஷயத்துல நீ போட்ட விட்ட, முத நீ முத தாழ்மையா நடத்தலப்பா, உன்னுடைய பாவத்தை விட்டு நீ நடத்தலவா, நீ வந்தேன்னு சொன்னா நீ என் இடத்துல ஜபம் வைக்கும் போதும் சரி, நீ என்னை நோக்கி கூப்பிடும் போதும் சரி, நான் உங்களுக்கு மறு உத்தரவை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எப்படி நான் பற்றுக்கொள்வதுன்னு சொல்லி யோசனை சொன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழகாய் ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்ப முதல்ல நம்ம தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும். தாழ்மை குணம் எனக்கு வரலையே அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம், இன்னும் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவர் நிச்சயமாகவே தாழ்மை குணத்தை நம்மளுக்கு தருவதற்கு அவர் உதவி செய்வார். இரண்டாவது நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும். பாவத்தை உணர்ந்து நம்ம என்னால ஜெபிக்க முடியல, நான் என்ன பாவம் செய்தேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த பாவத்தை நமக்கு நம்ம என்னென்ன செய்தோம், ஆண்டவருக்கு மறைமுகமா செய்தோம், மனுஷருக்கு மறைமுகமா என்னதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அது நமக்கு காண்பிப்பார். அந்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து நம்ம ஜெபம் செய்வோம். மூன்றாவது அதிக சத்தமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதிக சத்தமாய் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் நம்ம அதிகரிப்போம். வெறும் அந்த 40 நாட்கள் மட்டும் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில இந்த ஜெபம் நம்ம செய்யாத படிக்கு அனுதினம் நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ முதல்ல நம்ம தாழ்மையாக ஜெபம் செய்வோம். எப்பெல்லாம் நம்ம ஜெபம் செய்யறோமோ நம்முடைய பாவத்தை உணர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம். எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபம் செய்யறோமோ நம்ம இருக்கிற அளவை காட்டிலும் அதிக அளவாய் அதிக நேரம் எடுத்து அதிக சத்தமாய் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுவோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு இறங்குவார், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். நம்ம காத்திருப்போம், நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இடைப்படுவோம்.